வெல்கம் டு ஈஸ்வர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தேங்காய் பால் முறுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மாம்பொடி உளுந்து, அதை நம்ம வந்து வறுத்து அரைக்கணும். அது நிறம் வர அளவுக்கு வறுக்க தேவையில்லை, லேசாக வறுத்து அரைச்சிடலாம். ஒரு ஆலாக்கு சம்பா பச்சரிசி, அதை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் பால், 1 டேபிள்ஸ்பூன் எள், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ ஊற வச்ச அரிசியை கெட்டியாக அரைச்சிக்கணும். தேங்காய் பால் ஊற்றி அரைக்கணும். அதோட தேவையான அளவு உப்பை சேர்த்து அரைக்கணும். அதுவும் இட்லி மாவோட கெட்டியாக அரைக்கணும். இப்போ இந்த மாவை அரைச்சாச்சு. இப்போ இந்த உளுந்தை வறுத்து அரைச்சி சலிச்சாச்சு. இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போலாம் 3 ஓட்டம் உள்ள முறுக்கு சில்லு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே எண்ணெயை தடவிட்டு இதுக்குள்ளே இந்த மாவு வச்சுட்டு இதுக்குள்ளே ஒட்டி சின்ன சின்ன முறுக்காக புழிஞ்சிடலாம். இப்போ முறுக்கு புழிஞ்சிடலாம். இப்போ இதே மாதிரி ஒரு இடத்துல 3 தடவை புழிஞ்சோம்னா வட்ட சேப்பில் வந்துடும். இப்போ சலசலப்பு ஆட்டமிக்கப்போ வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த முறுக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இப்போ வந்து இதே முறுக்கு நீங்கள் வந்து வெள்ளை பச்சரிசி மாவில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த முறுக்கு வந்து வெள்ளை கலரில் வந்திருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.